அருமையான தேவஜனமே இந்த காலையிலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா த திளசட் பீப்பிள் நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் ஆசை ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கலாம் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் ஃபைவ் நைனை பார்க்கலாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் இங்க இங்கல சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவானம் கொளுத்தி போடுறவன் இல்லை ஒரு விஷயத்தை பெருசாக்குறவன் கிடையாது ஒரு விஷயம் செய்ய ஒன்றுமே இல்லை விஷயத்த பத்து பேர்கிட்ட சொல்லி அதை பெரிய அளவில் கொண்டு போய் அடித்து உத குத்துனு போகிறவன் நல்லவன் கிடையாது ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருந்தாலும் நடுவில் நின்று இரு தரத்திற்கும் சமாதானம் செய்து அவர்களை ஒன்றா இணைக்கிறான் பார்த்தீங்களா அவன் ஆண்டருடைய பையனாங்க ஆண்டருடைய பிள்ளையான் நீங்கள் நானும் சொல்லிக்கிறேன் நம்மலாம் கடவுளோட பாயசங்க கடவுளோட பிள்ளைகள் புத்திரர்கள் தெய்வனுடைய புத்திரர்கள் ஏசுடைய புத்திரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் நம்ம சமாதானம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா நம்ம சொல்கிறத பாருங்களேன் வேதம் சொல்கிறத பாருங்களேன் சமாதானம் செய்கிற பாக்கியமான அவன் தேவனுடைய புத்திரர் என்பார்கள் ஏசு சமாதானம் செய்தவ சமாதானத்தின் உருவமாய் ஏசு அதனால் தான் சிலுவையில் அவருடைய சமாதானத்தாய் உ சமாதானத்தை உனக்காக எனக்காய் விட்டு சென்றிருக்கிறார் அப்போ அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்க நாமோ சமாதானம் செய்யறமா நீங்களும் நானும் சமாதானம் செய்கிறோலா இருந்தா ஒரு சின்ன சண்டையா இருக்காதுன்னா போய் அவங்க மத்தியில உக்காந்து ஏங்க சண்டை போடுறீங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் செய்யும் போது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இனிமே மற்றவர்கள் விஷயத்தில் கொளுத்தி போடாத அவங்கள பெருசாக்காத பிரச்சனையை பெருசாக்காத அவங்களுக்கு சமாதானம் செய்வோம் நீயும் உன் பிள்ளையோ சமாதானமாக இந்த பூமியில் ஆசிர்வாதமாக இருப்பார் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலையில் சமாதானம் செய்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் அப்படி இனி நான் சமாதானம் செய்வேன் சமாதானம் செய்யலைனா கூட மற்றவங்களுக்கு உபத்ரவாய் இல்லாதவர்களாக இருக்கிறவங்களையும் ஆசீர்வாதியோ எய்சுவை நாமத்தில் பிதாவே ஆமே